மைனாரிட்டின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஹலோ, இந்த மைனாரிட்டின்ற மைண்டை விட்டுருங்க, அந்த மென்டாலிட்டியை மாற்றுங்க. நம்ம மைனாரிட்டி இல்லை, நமக்கு பின்னால சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கார். நாங்க என்னங்க, நாங்க ஒன்றும் இல்லை, நாங்க மைனார். எங்களுக்கு பின்னால தேவனே இருக்கிறார். இந்த தேவனை கொண்டு மதிலை தாண்டுவோம், சேனைக்குள்ளே பாய்வோம், எல்லா இடையூறுகளையும் மேற்கொள்வோம். வாழ்க்கையில ஆயிரம் பேர் ஆயிரம் இடையூறுகளை வைத்தாலும் அதையெல்லாம் தாண்டி வெற்றி பெறுவோம். இதை விசுவாசிக்கணும். நிறைய பேருக்கு இது ஏன் நடக்கிறது இல்லைன்னா, இது வந்து அது எப்படிங்க ஆயிரம் பேர் நம்மளை தடுத்து நிறுத்தும் போது அது எப்படி நாம் வெற்றி பெறுறது? ஆமாம், ஆயிரம் பேர் வந்து உங்களை தூக்கி விடுறதுக்கு தான் இருக்காங்க உலகத்தில். என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, கன உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? மேலே போனீங்கன்னா பிடிச்சி இழுக்கிறதுக்கு தான் ஆள் இருக்காங்க, கீழே யாரும் தூக்கி விட மாட்டாங்க. கடவுள் தான் தூக்கி விடணும். நீங்கள் வந்து எல்லாரும் வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமாக வந்து யாரும் உங்களுக்கு எதுவும் கெட்டதே பண்ணாமல் எல்லாரும் வந்து உங்களை வந்து தூக்கி விட்டு, ஆஹா என்ன அருமையாக இவர் வந்துட்டார் அப்படின்னு பார்ப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா ஏமாந்துருவீங்க, பண்ணவே மாட்டாங்க. உங்களை எப்படி அழிக்கலாம், கீழே கொண்டாடலாம்னு தான் பார்ப்பாங்க. அதை தாண்டி தான் நீங்கள் மேலே வந்தாகணும். அதையெல்லாம் தாண்டி தான் வந்தாகணும். அதையெல்லாம் தாண்டி தான் நாங்கள்லாம் வந்திருக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி தான் நீங்களும் வந்துருக்கிறீங்க. எவ்வளோண்ணா, ஆனால் விசுவாசம் ரொம்ப முக்கியம். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? எல்லாரும் சொல்லுவேன், தேவனால் முன்னேறுவேன், தேவனால் மதிலையும் கூட தாண்டுவேன், சேனைக்குள்ளே கூட பாய்வேன், எல்லா இடையூறுகளையும் தாண்டி